என்னுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த குடுகுடுப்பை எடுத்து நல்லா இந்த வீட்டுக்கு நல்லகாலம் பிறகுது, நல்லகாலம் பிறகுது, நல்ல தேசம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, இதில் இருக்கிற பிரச்சனை ஒழிய போகுது, அந்த வாக்கு தான் முதல்ல வரும். ஐயா, இந்த குடுகுடுப்புக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஜக்கம்மா ஜக்கம்மான்னு. தென்னாட்டு பக்கம் இருக்கிறவங்க ஜக்கம்மா, இன்னொருத்தர் கோடாங்கி. ஐயா, ஜக்கம்மானா யாரு? ஜக்கம்மா ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, அங்க என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா, இந்த வீட்டுல கருவண்டு சுத்துது, பிரச்சனை இருக்குதுமா, அதனாலதான் இந்த பொருள் சுத்துது, இந்த வீட்டுல அடிக்கடி தொல்லை வருதுன்னும் போது ஏதோ உருவம் இதுல மாறி இருக்குது, அதனால இந்த வீட்டுல ஏதோ ஒரு சங்கடம் இருக்குதுன்றது இந்த அறிகுறி தானா சொல்லி. வேற எதெல்லாம் பார்த்து? கவலிகள், ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்கும் போது இதெல்லாம் வந்து பண்ணுது. இந்த நாய் வந்து கூற குரல் என்னும் போது அழிவு குரல்ல கேக்குது. இந்த குடுகுடுப்பு என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இது நாமளே தயாரிக்கிறது அம்மா. இதில் வந்து எத்தனையோ வகைகளை பண்ணலாம். இது வந்து ஆட்டுக்கூடல் வச்சுக்கின்னு இதன் மூலமாக இது நடத்துவோம். இன்னொரு உடுக்கை இருக்குது, குடும்ப தொழில தயாரிக்க பண்ணுறது. கையில எப்பவுமே ஏதாவது ஒரு மூட்டையோ ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க? இதில் பயன்படாத பொருள் எதுவுமே இருக்காது. இது ஓலச்சுவடி, அதே போல் இது ஒரு பஞ்சாகை. ஆனா ஏன் நீங்க பேசுற மொழி இருக்குல்ல, அது வித்தியாசமா இருக்கு, என்ன மொழி? இது கணிக்கர் மொழியம்மா. இது எங்களுக்குள்ள பேசதான் முடியும். இதுக்கு படிப்பு எழுத்து கிடையாது. காம்பா கசி ஐத்து, நல்ல அமைப்பு ஐத்து, கண்ணு ஐத்து, காய்கறங்க ஐத்து. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மெட்ரோமெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ரோமெயில் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம தினந்தோறும் பார்க்குற ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுகுடுப்புக்காரர்கள் தான். ஆனால் குடுகுடுப்புக்காரர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பல சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட ஒரு குடுகுடுப்புக்காரர் இருக்கார். அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்த இன்னல்கள் சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எத்தனை வருஷமாக இந்த குடுகுடுப்பு தொழிலில் இருக்கீங்க ஐயா? எனக்கு இப்போ 63 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு 10-13 வயசுலேருந்தே நான் செய்கிறேன். வேறு எந்த வேலையும் நான் செய்யிட்ட 50 வருஷமாக செய்ய. ஆமாம், செய்துங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், குடுகுடுப்புக்காரர்கள்னு யார்? குடுகுடுப்புக்காரர்கள் தான் கணிக்கர், வேறு யாருமே கிடையாது. அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்? எங்கள் வேலையை குடுகுடுப்பை ஆண்டவனுடைய நினைச்சு பிரார்த்தனை பண்ணி தான் செய்வேன். இது வந்து வேறு விதம், வேறு விதமான நெய் கிடையாது. இப்போ ஒவ்வொன்றா இப்போ இன்னும் ஒரு 10-20 ஆண்டுலேயும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். யாருமே எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து யாருமே இந்த தொழிலை யாரும் கற்றுக் கொடுத்ததே கிடையாது. இப்போ சுத்தமட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று ஒன்றாவே பாதி மாறிடுச்சு. இன்னும் பாதியில் கால் பங்கு இருக்குது, வேறு ஒன்றில் வயசானவங்க தான் இருக்கிறாங்க. ஐயா, இந்த குடுகுடுப்புக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ஜக்கம்மா ஜக்கம்மானுவாங்க. அதான் சொன்னேன், ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குது. இப்போ எங்கள் பாரம்பரியம் அங்காள பரமேஸ்வரி, இன்னொரு பாரம்பரியம் காளியம்மா, அதே பக்கம் தென்னாட்டு பக்கம் இருக்கிறவங்க ஜக்கம்மா, இன்னொருத்தர் கோடாங்கி. ஐயா, ஜக்கம்மானா யார்? ஜக்கம்மாலாம் அல்ல, அம்மன் ஒன்று தான். அம்மன் ஒன்று தான் சக்தி. ஒரு மணி சமயம் 16,000 வயம் அந்தந்த ஊருக்கு அது ஒரு இருக்கு. இப்போ சில பேர் இந்த அமைப்புக்கு கும்பிட்றவங்க ஒவ்வொரு மதம் அமைப்பாக கும்பிட்றது. குல தெய்வங்களை கும்பிட்றாங்களே, இப்போ உங்கள் இந்துக்காரங்க அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு ஒரு முனீஸ்வரம் கூடுவாங்க, முருகரை கும்பிடுவாங்க, அம்மனை கூடுவாங்க. அதே போல் ஒவ்வொன்றும் எங்களுக்கு குலமாக இருக்கிறது எங்களுக்கு அங்கா அம்மா தாய் தான். இந்த மேல் மலையனூர் அங்கால பரவசு எதாயினு இருந்தால் கூட அம்மாக்கிட்ட எதாயினு அள்ள போய் அம்மாக்கிட்ட பணிஞ்சிட்டு வருவோம். பிரார்த்தனை பண்ணுறதோ இது பண்ணுறதோ அது பண்ணுறதோ ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு பிரார்த்திக்க பண்ணின்னு வரணும்னா கூட மொட்டை அடிக்கணும்னு நினச்சா கூட அந்த அம்மனை மேதல்ல நினச்சிட்டு தான் மற்ற வேண்டிய கோவிலுக்கு போய் பிரார்த்திக்கணும். ஐயா, எங்களுக்காக வந்து நீங்கள் உங்கள் குடுகுடுப்பு தொழிலில் வந்து எப்படி ஆரம்பிப்பீங்க காலையில் அப்படின்றத செஞ்சு காமிக்க முடியுமா? செய்யலாமா? இது முதல் முதல் எழுந்து நம்ம குடும்பத்தை என்னுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு கடவுளை வணங்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து இந்த வீட்டான நின்று முதல் வாக்கு இது தான் வரும். இந்த குடுகுடுப்பு எடுத்து நல்லா இந்த வார்த்தை அடிச்சத பிறகு இந்த வீட்டுக்கு நல்லகாலம் பிறகுது, நல்லகாலம் பிறகுது, நல்ல தேசம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, இதில் இருக்கிற பிரச்சனை ஒழிய போகுது, இந்த குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகுது, இதுக்கு நல்ல காலம் பிறகுது, நீண்ட நாளாக எதிர்பார்க்குற நல்ல காரியம் சீக்கிரமாக விரைவில் சேரப்போகுதுன்னு அந்த வாக்கு தான் முதல்ல வரும். அவங்க மன துன்பமாக இருந்தால் கூட அந்த மனசு மகிழ்ச்சி தண்ணியாக அறியும். உங்ககிட்ட இருக்க இந்த பொருட்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா. எங்களுடைய குலத்தொழிலாக விளங்குறது குடுகுடுப்பு. இந்த குடுகுடுப்பு என்பது இதை நம்ம வந்து எப்போவும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு
வரப்பிரசாதம் போல அதனுடைய அருள் வச்சு தான் நம்ம எதையுமே சொல்லுவோம். ஐயா, இப்போ நீங்க இந்த குடுகுடுப்பு வச்சிருக்கீங்க, இது வந்து நீங்க வாங்கினதா இல்ல நீங்களே செஞ்சதா? இது நாமளே தயாரிக்கிறது அம்மா. இந்த இந்த குடுகுடுப்பு இதுல வந்து எத்தனையோ வகைகளை பண்ணலாம். இது வந்து ஆட்டுக்குடல் வச்சுக்கின்னு இதை மூலமா அது நடத்துவோம். இது எப்படி செஞ்சீங்க? இது நானே வந்து தோல், இது வந்து பெரம்பு, இதுல உள்ள பீசி பழுப்பு, இதெல்லாம் கயிறெல்லாம் நம்மளே தயார் பண்ணி வச்சுக்கின்னு அந்த தோல் வாங்கி ஊற வச்சு அதன் மேலே இந்த தோலை ஒட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதை காஞ்ச பிறகு பொத்தல் வச்சு அதுக்கு தகுந்தா போல நம்ம பொம்பை போல் அதை செய்வோம். எத்தனை வருஷமாக வச்சுருக்கோம்? இது வந்து எங்கள் குலத்தொழில். இது வர இது வந்து காலகட்டத்துக்கு பார்க்க போனால் இந்த சீக்கிரமாக உடஞ்சிடுது. இந்த உடுக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நம்ம கைப்பக்குவமாக இருந்தால் தான் இருக்கும். நம்ம எவ்வளோ பத்திரமா இது பொம்பை உடிக்க போல. இன்னொரு உடுக்கை இருக்குது, இது போய் உடும்பு தோலில் தயார் பண்ணுறது. இதுவும் நாம் தான் தயார் பண்ணுறது. இது வெளியே வந்து கடைகளில் வாங்கிறது கிடையாது. இதுவும் உடும்பு தோல், உள்ளே பீசி பழுப்பு தான் இருக்கும். இந்த தோல் வாங்கிட்டு வந்து இந்த தோலை நல்லா ஊற வச்சு அதன் பிறகு அந்த நல்லா அழித்து கட்டி நல்லா ஊசியால் குத்தி இந்த சுரக்கம் இறக்கம் வராமல் அதை தடுத்து அதன் பிறகு அரை வச்சு அதன் பிறகு ஒரு மெழுகு போல் கட்டி இது அதன் பிறகு மணி கட்டி தான் நம்ம குடுகுடுப்பு அடிப்போம். அது கொஞ்சம் நல்லா சவுண்டு வரும். இது நம்ம வந்து பாரம்பரியம். இந்த இரண்டு குடுகுடுப்பு தான். மற்ற தோள்களில் மற்ற விதத்தில் வந்து அது வந்து நமக்கு சரிப்படாது. அது வந்து நமக்கு வந்து சரஸ்வதி கொடுக்கக்கூடிய சிவன் உடுக்கை. இது வந்து பெரம்பு. ஒரு ஒரு கை பார்த்து, ஏன்னா சில பேர் இங்கே கை காட்டுவாங்க, கை தொடக்கூடாதுன்னுவாங்க. சில பணசாலுங்க வந்து வானப்பக்கை தொடாமல் பார்ப்பானுவாங்க. அதனால் அவங்க கை காட்டும்போது நம்ம இந்த பெரம்பால் வச்சு அம்மாவை நினச்சி எங்களுடைய மனசில் பட்டதும் சொல்லும். அந்த கையில் என்ன இருக்குதோ அந்த சரஸ்வதி வரும். அது ஆண்டவனுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு நல்லதாகவே அமையும். அதுக்கப்புறம் இது என்ன? இது ஓலைச்ச வெடி அம்மா. இந்த ஓலைச்ச வெடியில் நம்ம நினச்சி போகிறது நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்ல படமாக வரும். அதே போல் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கோளாறு சங்கடம் குழப்பமாக இருந்தால் அதுக்கேற்ற போல் அந்த ஓலை. இது பணம் ஓலை. இது பெருவாளுகள் அது வந்து ஆதி காலத்தில் படம் போல் தான் வரைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருந்தால் தெய்வ படங்கள் வரும். சில கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் போராட்டம் சண்டை கிண்டை போடுற போல் வரும். நேரம் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருந்தால் பாம்பு கிம்பு இதெல்லாம் வரும். அதெல்லாம் இது வடத்த படத்தை வச்சு தான் உங்கள் நேரத்தை நம்ம சொல்ல முடியும். இது நீங்களாக ஒரு பாட்டு நம்ம எடுத்து சொல்லிடுறோம். இதில் இருக்கக்கூடியது 21 ஓலை இருக்குதுமா. அந்த 21 ஓலையிலையும் அதில் உள்ள பலன்கள் நீங்களாக போடும்போது உங்கள் டைம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெளியே சொல்கிறதோட இந்த படத்தை இது வந்து பிரித்து கிரித்து இதை இது மாற்றி கித்தி பண்ணுறது கிடையாது. இது வந்து எல்லா அமைப்புகளும் இருக்கும். இதில் எல்லா பலன்களும் இந்த வராங்க. இப்போ பாம்பு வருது, இதை போல் ஒரு அமைப்புகள் வருது, இதோ இந்த இடத்துல தெய்வங்கள் வருது. இதெல்லாம் வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு குறிக்கோளாக இருக்கும். ஒவ்வொரு கதைகள் போல் இதில் ஒரு அமைந்திருக்கும். இதில் தெய்வ சக்திகள் திருஷ்டி சக்திகள் எல்லாமே அமைந்திருக்கும். அதை போல் உங்களுடைய ஆண்டவர் என்னவோ அதுவே கூட உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் போடுற ஒரு அம்சத்தை வச்சு இதில் வந்து யாருமே வந்து பிரிச்சு முடியாது. நீங்களே உங்கள் நேரத்தை தெரிஞ்சுக்க இதையும் நீங்கள் போடுங்களா உங்கள் டைம் எப்படின்றது தெரிஞ்சுக்கோ. இந்த 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 இதில் இந்த பூக்கில் இப்படி கொடுத்துங்க விட்டுடுமா. பரவாயில்லம்மா, தெய்வ படம் வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன ஜாதகப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல நேரம் தொடங்கியிருக்குதம்மா. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் படி ஏறக்கூடிய அளவுக்கு நல்ல அனுகிரகம் காட்டுவோம்மான்னு சொன்னேன். அது என் வாயால் என்னுடைய சரஸ்வதி கொண்டு சொன்னேன். அதே போல் நீங்கள் போட்ட ஏட்லையும் பகவான் நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து ஆண்டவரை கும்பிட்டாலும் இயேசு கும்பிட்டாலும் இந்து சாமி கும்பிட்டாலும் சரி, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இறைவனுடைய படம் வந்துடுச்சு. இறைவன் படம் வந்தாலும் அது கொஞ்சம் நல்ல அனுகிரகத்துக்கான அறிகுறிகள். உங்களுக்கு வந்து சில காரியங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இறைவன் துணையால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். மனசில் சோர்வோ மனசில் வேதனையோ மனசில் துன்பங்கள் எதுவாக இருந்தால் கூட மழை போல் இருந்தால் கூட அது பனி போல் அகந்திடும். உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா வந்திருக்குதம்மா. அதனால் உங்கள் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நிதானமாக செய்யுங்க. இன்னும் பெரிய முயற்சி ஆகும். இந்த ஓலைச்சுவடியில் இருக்க இந்த படங்கள்லாம் நீங்களே வரைஞ்சதையா? இது பெருவாள் எங்கள் முன்னோர்கள் எழுதின படம். இது எத்தனை வருஷத்தோடு? இது இருக்கு குறைஞ்ச பட்சத்தில் பார்க்க போனால் கூட ஒரு 80-90 வருஷத்துக்கு மேலே. 90 வருஷம் இருக்குமா? இது வந்து பணம் ஓலை. இந்த ஓலை ஆகப்பட்டது பணம் ஓலை. இது வந்து பாருங்களேன், இதெல்லாம் ஒரு பணம் ஓலை. ஓலை தான் இது. இந்த ஓலை தான் இது. இந்த ஓலையில் அவங்க படம் வரைவாங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்கள் இருந்தால் ஏதோ யுத்தமாக இருக்குது குடும்பத்தில்னா ராவணேஸ்வரர் ராமன் இதை வந்து ஒரு பெரிய யுத்தமாக இருக்குதுன்றது சொல்கிறது. இதை பார்த்திங்களா, இது மூதேவி,
இது இவங்களுக்கு உடம்புலேயே கொஞ்சம் பாரங்களை காட்டுதுன்னும் போது இது மூதிய பாவம் அவையில் மாட்டினா போல இருக்குது. இப்படிலாம் வந்து அந்த ஓலைகளில் ஒரு படமாக இது சப்த கன்னிகள் ஏதோ ஒரு தெய்வ சக்தியினுடைய குறைகள் அவங்கள ஆடுது. பற்றியா பாண்டவர்கள் பகடை சூது செய்து வனவாசம் பண்ணி சூது ஆடுறது போல் இது போல் ஒரு படம் இப்படி இருக்குது. ஒரு பெருமாள் படம் இப்படியெல்லாம் பல படங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுங்க ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து குடுகுடுப்புக்காரராக இருக்கீங்க? நான் பாரம்பரிய தொழில் ஐயா. இது வந்து என்னுடைய தாத்தா பாட்டம் முன் காலத்துலேருந்து எங்கள் அப்பா இருந்து இப்போ எங்கள் பசங்கள்லாம் கிடையாது. இப்போதோடு இது இதுலேருந்து கலியுக காலம் இதுலேருந்து மாறுது. எங்கள் பசங்க எனக்கு ஒரு நாலு பசங்க இருக்கிறாங்க, என் தொழிலும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கல? அது அவங்களுக்கு அந்த இப்போ அந்த யுகத்துக்கு இப்போ இது வந்து அவளை ஈடுபட கிடையாது. ஐயோ, எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, உங்கள் கையில் எப்போவுமே ஏதாவது ஒரு மூட்டையோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. இது பை அம்மா, இந்த பை என்பது பார்க்க போனால் இதை பாருங்கம்மா, இந்த பையில் எதுவுமே இல்லை. இது ஓலைச்சுவடி, இது வந்து பெரும் வைக்கிறக்கூடிய இது. அதே போல் இது ஒரு பஞ்சாகம், ஏன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுறதுனால ஒரு நல்ல நேரத்தை அமைப்பு தெரிஞ்சுக்கிறதுனால பை வச்சுக்கின்னு இது வந்து வந்து பஞ்சாகங்களை பார்த்து அது கொஞ்சம் குறித்து சொல்வேன். இந்த நல்ல நாள் நல்லது கெட்டது இல்லாமல் இந்த பஞ்சாகங்களை வச்சு புது பஞ்சாகங்களை வச்சு நான் வந்து கணித்து சொல்வேன். அது கொஞ்சம் பார்த்துருந்தாலும் அதனுடைய டைம்கள் இப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இது எது செய்தால் நல்லாயிருக்குமா, இது வீடு கட்டலாம், இது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம், இந்த திசை வச்சு போனால் நல்லா இருக்குன்றது பஞ்சாகம். இது எல்லாமே இந்த பைக்குள்ளவே அடங்கியிருக்கும். இதோ இது இருக்குது, இதை பாருங்கள். இது ஒரு இந்த பை, இந்த பை இது ஒரு டிஃபின் பாக்ஸ் இருக்குதுன்னா இந்த குடுகுடுப்பை ஒடியாமல் இருக்கணும், நம்ம கையில் அசையும், இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டா இது ஒடையாது. அதுக்காக தான் அந்த டிஃபின் பாக்ஸு. அதே போல் தான் எந்த பொருளுமே பார்க்க போனால் வந்து பயன்படாத பொருள் இதில் வச்சுருக்க மாட்டோம். இதில் பயன்படாத பொருள் எதுவுமே இருக்காது. அதே போல் வெளியே திடீர்னு போகிறோம், நமக்கு தண்ணி தாங்க எடுக்குது, ஏதோ ஒரு முகம் கழுவணும், ஆனால் இந்த ஒரு டிஃபின் பாக்ஸ், இந்த பாக்ஸில் தண்ணி எடுத்துன்னு போய் அதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கிப்புறத்துக்கு அதை நம்ம வந்து அப்பப்போ போய் பாட்டிலை வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த டிஃபின் பாக்ஸ் வச்சு நம்ம தண்ணி வாங்கி சாப்பிடணும். இது வந்து பார்க்க போனால் பயன்படாத பொருள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே எல்லாம் இந்த கோட்டு தான். நான் மார்கழி காலத்தில் போட்டுக்குவேன், பனி காலத்தில் போட்டுக்குவேன். இது பனி காலத்தில் இந்த கோட்டு போட்டுக்குவேன். ஆனால் சென்னையில் மொத்தம் எத்தனை குடுகுடுப்புக்காரர்கள் இருக்கீங்க? ஆமாம், இது பல மனசாளுங்க நிறையா பேர் இருக்கிறாம்மா. இதே சென்னையில் பார்க்க போனால் கூட இந்த பட்டுவாங்கல்ல இருக்கிறாங்க, குரம்பேட்டில் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சத்தில் அது நிறையா கணக்கில் பார்க்க போனால் எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கிறேன். லட்சக்கணக்கில் இருக்கு? ஆமாம் ஆமாம், ஆயிரம் கூட கிடையாது, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு சந்தேகம் என்னென்னா ஐயா, இப்போ குடுகுடுப்புக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பையில் வந்து மை டப்பா வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் மை டப்பா பேச்சு சும்மா காட்டி அதெல்லாம் வந்து பார்க்க போனால் அது இருக்குது இது அதுக்கு சில கலியுக காலத்தில் ஏற்றா போல அவங்க வந்து இது நடத்துவாங்க. என்னிடத்துல அந்த பழக்கமே கிடையாது. நான் வந்து அமைப்புக்கு பணம் சொல் சரஸ்வதி தான் சொல்லுவேன். ஏதாயினும் கொஞ்சம் நல்ல கெட்ட நேரமாக இருந்தால் போங்கப்பா, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சங்கடங்கள்லாம் இருக்குது அது ஒரு சரியாகும்னு சொல்லுவேன். நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்றது என்னுடைய பாணி கிடையாது. ஆனால் ஏன் நீங்கள் பேசுகிற மொழி இருக்குல்ல, அது வித்தியாசமாக இருக்குது. என்ன மொழி இது? கணிக்கர் மொழியம்மா. இது எங்களுக்குள்ளே பேச தான் முடியும். இதுக்கு படிப்பு எழுத்து கிடையாது. அது எங்களுக்குள்ள இப்போ எங்கள் வீட்டு மனசாலுக்குள்ளே தான் பேச முடியும். அது ரொம்ப எங்களுக்கு பேசும்போது அது சராசரியாக வந்துடும். அது உங்களுக்கு காதில் கேட்கும்போது இது எல்லா மொழியும் கலந்தா இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இவர் தமிழில் சொல்கிறார், இந்தியில் சொல்கிறார், இங்கிலீஷில் சொல்கிறாருன்ற வார்த்தையால் வரும். ஆனால் இதுக்கு படிப்பு எழுத்துன்றது கிடையாது. ஏதாவது ஒரு ரெண்டு வரி பேச முடியுமா? காம்பா கசி ஐத்து, நல்ல அமைப்பு ஐத்து, கண்ணு ஐத்து, காய்கறங்க ஐத்து. இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, எங்கேருந்து வந்தீங்க என்றது ஒரு விருந்தாளி வந்தாங்களும் சரி, எதுவும் குழம்பு குழந்தை வந்தாலும் சரி, அதே போல் எங்களுக்கு வெளி மனசாலோ தூர மனசாலோ யாராக வந்தாலும் சரி, முதல்ல எழுந்ததுமே அவங்களுக்கு வந்து நம்புறாமணும். நம்புறான்னா நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்களா, அதே போல் நம்ம வந்து நம்புறானும். அப்போ அண்ணா தான் அவங்களுக்கு ஒரு வெளி மனசாலாக இருந்தாலும் சரி, தூரத்த மனசாக இருந்தாலும் சரி, ரொம்ப நரங்கின மனசாலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு அன்பாக ஆயிடுச்சா போல் ஆகிடும். அதே போல் எந்த யாராக இருந்தாலும் சரி, அதே போல் பெரியவங்க வராங்கன்னா ஏன் காலனி போட்டு நிற்க மாட்டோம். இப்போ நம்ம நடந்துக்கினே போய்கினே இருக்கிறோம், அவங்க திடீர்னு எதிரில் வராங்க, அவங்களும் காலனி போட்டிருப்பாங்க, அதை கொஞ்சம் கைட்டு தான் அந்த மரியாதை கொடுப்போம். ஏன்னா அது வந்து தகுந்த வார்த்தைகளை எதுவும் பேச மாட்டோம். சரி, இப்போது குடுகுடுப்புக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விடியற் காலையில் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். அது வந்து குறிப்பிட்ட நாள் தான். நம்ம இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து மார்கழி மாதம்தான் எங்களுக்கு வந்து ஒரு வாரிசமானது. அதே போல் தென்பகுதியில் உள்ளவங்க அங்கங்கே டெய்லியும் சுற்றுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் அந்த இடத்துல போய் தங்கி இந்த தெரு சுற்றணும்னு நினச்சிக்கினாங்கன்னா அங்கே போவாங்க. அங்கே இந்த இடத்துல
உட்காந்து நான் ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்து அந்த ரெண்டு தெரு மூணு தெரு சுத்தி அந்த காலையில் பொழுதுல மட்டும் அது வந்து சரஸ்வதி நம்மளை அறியாமல் சொல்கிற வார்த்தைக்கு அது ஒரு மதிப்பு. காலையில் போனால் குடுகுடுப்பக்கார் வந்தார் நல்லது சொன்னார் என்றது அவங்களே வந்து பார்க்க போனால் மனமுறைந்து அவங்க வந்து அது பெருசாக நம்ம வெறுண்டாக போகிறதோட அந்த டைமில் சொல்லிட்டு போகும்போது ஓரளவுக்கு நமக்கு திருத்தி ஐயோ அவர் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நல்லா இல்லைன்னாப்பா இந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா இல்லை இதில் கொஞ்சம் ஏதோ அந்த வழிமுறை சொல்லிவிடுவேன் இப்போ இந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா இல்லாத இருக்குது சடங்கெல்லாம் இருக்குதுன்றது அந்த வார்த்தை அந்த நேரத்தில் எந்த மொழியில் வருதுன்னு தெரியாது அது வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் விடியற்காலில் போகிறீங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஊர் பக்கம்லாம் குடுகுடுப்புக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக சுடுகாட்டுக்கு போயிட்டு நேரடியாக வருவாங்க வீட்டுக்கு அப்போ தான் அவங்க சொல்கிறது வந்து அது வந்து சொல்லும் அது அது ஆதி காலத்தில் சொல்லுவாங்க உண்மை கிடையாது இப்போல்லாம் எந்த இடுகாடுக்கும் போக முடியாது அலோவ் பண்ணுறது அது அலோவும் பண்ண மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க அந்த காலத்தில் மானாபுரியாக அந்த அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகணும் அந்த வழியாக இடுகாடு இருக்கும் நடந்து போகும்போது இப்படி வரும்போது சுடுகாட்டு வழியாக வராங்கப்பா ஆனால் அந்த காலத்தில் அந்த கிராம சைடில் ஆனால் உட்காந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் யாருமே இப்போ வந்து குடுகுடுப்பக்கார கணிக்கிற வகையில் யாருமே அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அவங்கள ராத்திரை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு பண்ணதுன்னும் போது அவங்க மனசில் நினச்சி துதித்து கடவுளை நினச்சி அவங்க குலசாமி நினச்சி போடுவாங்க ஆனால் பெரும்பாலும் பார்க்க போனால் கூட நம்ம இனத்தர்களும் அவளை வந்து ஒரு இதுவாக வந்து மோசமான அளவுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்போ வந்து அங்கே என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அது நல்லது அது நமக்கு அறிகுறி காட்டினா அவர் இந்த வீட்டில் கருவண்டு சுற்றுது ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இருக்குதம்மா அதனால தான் இந்த பொருள் சுற்றுது இந்த வீட்டில் அடிக்கடி தொல்லை வருதுன்னும் போது ஏதோ உருவம் இதில் மாறி இருக்குது அதனால் இந்த வீட்டில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்குதுன்றது அந்த அறிகுறி தானாக சொல்லிடும் வேறு எதுலாம் பார்த்து இந்த மாதிரி கவலிகள் ஏதாவது ஒரு தொல்லைகள் இப்போ இந்த வீட்டில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பண்ணுது இந்த நாய் வந்து குரல் குரல் என்னும் போது அழிவு குரலில் கேட்குது ஏதோ இந்த வீட்டில் சகனங்கள் இருக்குதுன்றது அது ஒரு அறிகுறி நமக்கு வந்து அடிப்படும் அது வந்து அறியாமல் வரும் அது வந்து இந்த வீட்டில் இந்த அளவுக்கு நடக்குதுன்றது அறிகுறி சொல்லிவிடும் உங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் சங்கடம் இருக்கிறதுனால தான் இந்த நாய் கூட இது வந்து பார்க்க போனாலும் சாவு குரல் ஐத குரல்லே குறுகுது அண்ணும்போது அது அந்த வார்த்தை நம்ம அறியாமல் வரும் அது எல்லா வீட்டுகளுக்கும் வர ஐயா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களையும் சந்தேகங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி.